ஹாய், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம முக்கியமான சாப்டர் ஒன்று பார்க்க போகிறோம், ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸ். அதுக்கு முன்னாடி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இது வந்து ஈஸ்ட்டு, மோல்டு, டெர்மட்டோஃபைட்ஸ், இந்த மாதிரி பூஞ்சைகளால் வர்றது தான் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். இதுங்க வந்து ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம், இல்லை ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிற ரீஜியன்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம், அல்லது ஸ்கின்னுக்கு மேலே இருக்கிற டாபிக்கல் இன்ஃபெக்ஷன்ஸாகவும் இருக்கலாம். சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கேண்டிடியாசிஸ், ஆஸ்பர்ஜிலோசிஸ், கிரிப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஹிஸ்டோபிளாஸ்மா, மியூகார்மைகோசிஸ் இதுங்கெல்லாம். சப்கியூட்டேனியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்போரோட்ரைகோசிஸ். சூப்பர்ஃபிஷியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டெர்மட்டோஃபைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து எபிடெர்மோஃபைட்டான், மைக்ரோஸ்போரம் இந்த மாதிரி ஃபங்கஸால் வர்றது. இது வந்து பாதங்களை பாதிக்கலாம், டீனியா பீடிஸ், ஹேரு, ஸ்கின் அதெல்லாம் பாதிக்கலாம். டீனியா கேப்டிஸ், டீனியா குரூரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், ஓரல் த்ரஷ்ஷு, வெஜினாவை அஃபெக்ட் பண்ணலாம், டயப்பர் ரெகுலராக யூஸ் பண்ணுறதால வர்ற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸு. அது இல்லாமல் வந்து ஐப்ரோஸு, நோஸு இதெல்லாம் கூட, மியூக்கஸ் மெம்பரேன் அதெல்லாம் கூட இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம். சாதாரணமாக வராது, ஆனால் யாராவது டிரான்ஸ்பிளான்ட்டோ இம்யூனோ சப்ரசன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ, அல்லது வந்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் இருந்தாலோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணாலும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க நம்ம ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸோட கிளாசிஃபிகேஷனை பார்ப்போம். ஸோ இது ஒரு ஃபங்கல் செல்லு. மொதல் ட்ரக் வந்து இம்பார்ட்டண்ட்டு, ஆம்ஃபோட்டெரிசின் பி, நிஸ்டாட்டின், ஆட்டமைசின், இதுங்க எல்லாமே பாலியின் ஆன்டிபயோட்டிக்ஸு. இவங்க என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த செல் மெம்பரேனில் வந்து ஓட்டை ஓட்டையாக போட்டுட்டு அதை லீக்கி இதவா மாற்றி விட்டுடும். ஸோ கண்டென்ட்ஸ் வந்து உள்ளேயும் வெளியும் போகிறதால அந்த ஃபங்கல் செல் இறந்து போயிடும். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் போர்ஸ் இந்த செல் மெம்பரேன், அதுதான் இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ ஃபங்கல் செல்லில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு ஸ்டீரால் வந்து எர்கோஸ்டீரால். ஹியூமன் செல்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து கொலஸ்ட்ரால். இதுக்கு நிறைய சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் மூலியமாக அந்த எர்கோஸ்டீரால் உருவாகுது. அஸ்டில் கோயே வந்து ஸ்குவாலினாக மாறும். ஸ்குவாலின் வந்து ஸ்குவாலின் ஈபாக்சிடேஸால் லானோஸ்டீராலாக மாறும். லானோஸ்டீரால் வந்து 14α-டிமெத்திலேஸ் மூலியமாக எர்கோஸ்டீராலாக மாறி அந்த செல் மெம்பரேனில் போய் அட்டாச் ஆகிக்கும். இதில் அடுத்த கிளாஸ் ஆஃப் ட்ரக் வந்து டெர்பினாஃபின், ஆஃப்டிஃபைன், அமரோல்ஃபின், இங்கே எல்லாமே ஸ்குவாலின் ஈபாக்சிடேஸ் இன்னிபிட்டாஸ், அல்லைலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து முக்கியமானது அசோல் ஆன்டிஃபங்கல்ஸ். இதுங்க எல்லாமே லானோஸ்டீரால் எர்கோஸ்டீராலாக மாறாமல் பார்த்துக்கும். 14α-டிமெத்திலேஸ் இன்னிபிட்டாஸ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூசைட்டோசின். இதுதான் ஒரே ஒரு ஆன்டி மெட்டபோலைட் ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸ்லேயே சைட்டோசின் பெர்மியஸ் என்ற என்சைம் மூலிமா இது உள்ளே வந்துடும். ஃப்ளூசைட்டோசின் வந்து 5-ஃப்ளூரோயுரேஸ்லாம் மாறிடும் சைட்டோசின் டிஅமினேஸ் மூலியமாக. அது வந்து டிஎன்ஏல நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கிற தைமிடிலேட் சிந்தேஸ் அப்படின்றத இன்னிபிட் பண்ணி டிஎன்ஏவோட ஃபார்மேஷனை தடுக்கும், செல் டிவிஷனை தடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிரைசியோஃபுல்வின். இது வந்து டிஎன்ஏவோட டிவிஷனை வந்து தடுக்கும், மைக்ரோ டியூபியூல் இன்னிபிட்டார். எக்கினோகேண்டின்ஸ், இதுவும் அந்த செல்வாலில் தான் ஒர்க் பண்ணும். அதில் ஒரு முக்கியமான ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும், 1,3-பீட்டா குளூக்கேன் அப்படின்னு. அது செல்வாலோட ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப முக்கியமானது. எக்கினோகேண்டின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 1,3-பீட்டா குளூக்கேன் சிந்தேஸ் அப்படின்ற என்சைமை இன்னிபிட் பண்ணிடும். இப்போ லேட்டஸ்டான ட்ரக் அப்படின்னு சொன்னோம்னா டேபோரோல். இது வந்து டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிறத தடுத்துடும், டிஆர்என்ஏ சிந்தட்டேஸ் இன்னிபிட்டார். ஸோ இதுதான் வந்து ஆன்டிஃபங்கல் ட்ரக்ஸோட கிளாசிஃபிகேஷன். ஸோ சம் ட்ரக்ஸ் ஃபார்ம் போர்ஸ், ஸ்குவாலின் ஈபாக்சிடேஸ் இன்னிபிட்டாஸ், 14α-டிமெத்திலேஸ் இன்னிபிட்டாஸ், ஆன்டி மெட்டபலைட்ஸ் காசிங் இன்னிபிஷன் ஆஃப் தைமிடிலேட் சிந்தேஸ், மைக்ரோடியூபியூல் இன்னிபிட்டாஸ், 1,3-பீட்டா குளூக்கேன் சிந்தேஸ் இன்னிபிட்டார், அண்ட் டிஆர்என்ஏ சிந்தேஸ் இன்னிபிட்டார். வாங்க நம்ம ஆம்ஃபோட்டெரிசின் பி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இது ஒரு முக்கியமான ஆன்டிஃபங்கல் ட்ரக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த செல் மெம்பரேனில், ஃபங்கல் செல் மெம்பரேனில் நான் சொன்ன மாதிரி எர்கோஸ்டீரால் இருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டீரால். அந்த செல் மெம்பரேன் ஃபார்ம் ஆகணும்னா அது தேவைப்படுது. ஆம்ஃபோட்டெரிசின் பி அந்த செல் மெம்பரேனில் போய் பைண்ட் ஆச்சுன்னா, அந்த எர்கோஸ்டீரால் எல்லாம் இழுத்து வச்சு, பிடிச்சி இழுத்து அதை சீக்வெஸ்டர் பண்ணிடும், அதாவது பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அந்த சீக்வெஸ்டர் பண்ணுறதால அப்போ லீக்கி சேனல்ஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆகிடும். எங்கெல்லாம் எர்கோஸ்டீரால்னு அதெல்லாம் எடுத்துட்டதால் அங்கே வந்து ஓட்டை ஓட்டையாக மாறிடும், போர்ஸ் ஃபார்ம் ஆகி அது அந்த ஃபங்கல் செல்லை வந்து கில் பண்ணிடும். இதுதான் இதோட மெக்கானிசம்.
ஆம்ஃபோடெரிசின் பிக்கு வந்து நிறைய யூசஸ் இருக்குது. இது ஒரு பாலியின் ஆன்டிபயாட்டிக், சோர்ஸ் வந்து ஸ்ட்ரெப்டோமைசிட்டேசியே. இதோடய யூசஸ் அப்படின்னு சொன்னால் ஈசோஃபேஜியல் கேண்டிடியாசிஸ், அது பிரெயினை கிராஸ் பண்ணி சிஎஸ்எஃப்பில் வந்து அதிக கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கிரிப்டோ காக்கல் மெனிஞ்சைட்டிஸ்க்கும் இதை யூஸ் பண்ணலாம் வித் 5-ஃப்ளூரோயுரேசில். இது கோல்டு ஸ்டாண்டர்ட் தெராப்பி. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த ட்ரக்கும் கேட்காத ஆஸ்பர்ஜிலோசிஸ், ஸ்போரோட்ரைகோசிஸ், அப்புறம் ஃபியூசேரியோசிஸ் இதிலெல்லாம் கூட இந்த ஆம்ஃபோடெரிசின் பியை கொடுக்குறாங்க. இதுக்கு ஆம்ஃபோடெரிசின் பிக்கு நிறைய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ஆம்ஃபோடெரிபிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஏன்னா அது நிறைய ட்ரபிள் பண்ணுது. ஒன்று வந்து ஃபீவர், சில்ஸை வர வைக்கலாம். அப்புறம் ரீனல் டாக்ஸிசிட்டி முக்கியமானது, கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை குறைச்சிரும், பொட்டாசியம் லெவல்ஸை குறைக்கும், மெக்னீஷியம் லெவல்ஸை குறைக்கும், கிரியாட்டின் யூரியா லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடும், அசோட்டீமியா. அப்புறம் அனீமியா வர வைக்கும், அதாவது ஹைப்போக்ரோமிக் அனீமியா. அப்புறம் இது இல்லாமல் கார்டியோ டாக்ஸிசிட்டி, ஹெப்படோ டாக்ஸிட்டி, இது மாதிரி நிறைய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போ லேட் நிறையா வந்து லிப்போசோமல் ஃபார்முலேஷன்ஸ் வருது, அதுங்களுக்கெல்லாம் வந்து இந்த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்கும். கன்வென்ஷனல் அதாவது ரெகுலராக இருக்கிற ஆம்ஃபோடெரிசின் பிக்கு நிறைய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸு, இந்த லிப்போசோமல் ஃபார்முலேஷன்ஸுக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து கம்மி. இதே குரூப்பில் வந்து வேறு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம்னா நிஸ்டாட்டின், அது கேண்டிடா இன்ஃபெக்ஷன்ஸ் சூப்பர்ஃபிஷியலாக இருந்தால் கொடுக்கறது. நாட்டமைசின், இது வந்து ஐயில் இருக்கிற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸை கொடுக்கறது, பிளஃபரைட்டிஸ், கன்ஜங்டிவைட்டிஸ் அண்ட் கெரட்டைட்டிஸ். ஃப்ளூசைட்டோசின், அது ஒரு ஆன்டிமெட்டபுலைட், அது எப்போவுமே வந்து ஆம்ஃபோடெரிசின் பியோட சேர்த்து தான் கொடுப்பாங்க, தனியாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸ் அப்படின்னா அசோல்ஸ், அது இமிடசோல் இல்லை ட்ரையசோல்ஸ். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது? டிஎன்ஏ, ஃபங்கல் டிஎன்ஏல வந்து ரெண்டு ஜீன், முக்கியமான ஜீன் இருக்குது, எர்கு 11 அண்ட் எர்கு 3. அதுங்க வந்து 14α டிமெத்திலேஸ் மூலியமாக இந்த எர்கோஸ்டீரால ஃபார்ம் பண்ணுதுங்க. இப்போது இமிடசோல்ஸ் ஆர் ட்ரையசோல் ஆன்டிஃபங்கல்ஸை கொடுத்தோன்னா அது 14α டிமெத்திலேஸை இன்னிபிட் பண்ணிடும். அதனால் பார்த்தீங்கன்னா எர்கோஸ்டீரால் ஃபார்ம் ஆகாது, டாக்ஸிக் ஸ்டீரால்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அதனால் அந்த ஃபங்கல் செல் இறந்துடும். ஸோ அசோல் ஆன்டிஃபங்கல்ஸ் எது எது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது எல்லாமே என்சைம் இன்னிபிட்டர்ஸ். ஸோ எந்த ட்ரக் இது கூட சேர்த்து கொடுத்தாலும் அதோட பயோ அவைலபிலிட்டி, அந்த டாக்ஸிக் எஃபெக்ட்ஸை வந்து அதிகம் பண்ணி விட்டுடும். இது வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. கீட்டோகோனசோல், இது ஒரு நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிஃபங்கல், இது செபோரிக் டெர்மடைட்டிஸ் அதாவது இயர், ஐப்ரோஸ், நோஸ், செஸ்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸு கொடுக்குறது, ஷாம்புவாகவும் வருது. இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து கைனகோமாஸ்டியா. அதுக்கப்புறம் ஃப்ளூகோனசோல், இது முக்கியமான ட்ரக்கு. இது என்னென்ன யூசஸ்னால் 3C அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கேண்டிடியாசிஸ் ஈசோஃபேஜியல் இல்லை வெஜினல் கேண்டிடியாசிஸ், கிரிப்டோகாக்கல் மெனிஞ்சைட்டிஸ். இது மெயின்டெனன்ஸ் தெரப்பிக்கு கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஆம்ஃபோடெரிசின் பி தான் கொடுக்க முடியும். அப்புறம் காக்சிடியோ மைக்கோசிஸ், இது யூரின்ல எலிமினேட் ஆகிறதால யூரினரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கும் இதை கொடுக்க முடியும். ஆனால் ப்ரெக்னென்சி இருக்கவங்களுக்கு ஃப்ளூகோனசோல் கொடுக்கக்கூடாது. இட்ரகோனசோல், இது வந்து பிளாஸ்டோமைகோசிஸ், ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ் அண்ட் நெயில் இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸு கொடுக்கலாம். வாரத்துக்கு 3 தடவை தான் கொடுப்பாங்க, இது பேர் பல்ஸு டோசிங். நெக்ஸ்ட்டு ஓரிகோனசோல், போசகோனசோல், ஐசாபுகோனசோல், இதெல்லாம் செகண்ட் ஜென்ரேஷன் ட்ரையசோல்ஸ், ரொம்ப பொட்டன்ட்டு. ஈசோஃபேஜியல் கேண்டிடியாசிஸ், இன்வேசிவ் கேண்டிடியாசிஸ் அண்ட் இன்வேசிவ் ஆஸ்பர்ஜிலோசிஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த வீன்ற லெட்டரை வந்து நீங்கள் விஷுவல் டிஸ்டர்பன்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து லைட்டை பார்த்தா அதுக்கு தொந்தரவு வர்றது, புது புது கலர்ஸ் நமக்கு தெரியறது, லைட்டை பார்த்தா பயப்படுறது, இந்த மாதிரி நிறைய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இது வர வைக்குது. இது மட்டும் இல்லாமல் இது கார்டியோ டாக்ஸிக்கும் கூட. இது குளோட்ரிமசோல், இது டஸ்டிங் பவுடராக வருது, க்ரீமாக வருது, சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிற கேண்டிடா இன்ஃபெக்ஷன்ஸுக்கு இதை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெர்பினாஃபின், நாஃப்டிஃபைன், அமரோல்ஃபின், இதுங்க எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி ஸ்குவாலின் ஈபாக்சிடேஸ் இன்னிபிட்டர், ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் ஃபிங்கர் நெயில் இன்ஃபெக்ஷன்ஸ். அது வந்து 6 வாரம் வரைக்கும் தேவைப்படும். கையோட ஃபிங்கர் நெயில்ஸு, காலில் இருக்க டோ நெயில் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் 12 வாரம் வரைக்கும் தர வேண்டியிருக்கும். இந்த அமரோல்ஃபைன் வந்து நெயில் லேக்கராக வருது. கேப்சோஃபங்கின், அனிடுலா ஃபங்கின், மைக்காஃபங்கின், இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ட்ரக்ஸு. இது இன்னொரு ஃபங்கஸ்லேருந்து எடுக்கிறாங்க, கிளாரியா லோசோயென்சிஸ். இதுக்கு நிறைய சூப்பரான ஆக்டிவிட்டி இருக்குது. கேண்டிடா, ஆஸ்பர்ஜில்லஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கலாம். ஆம்ஃபோடெரிசினோ ஓரிகோனோசிலோ கேட்காதவங்களுக்கு இதை கொடுக்க முடியும்.
நெக்ஸ்ட் வந்து கிரைசியோஃபுல்வின். இது ஒரு ஆன்டிபயாட்டிக்கு, பென்சிலியம் கிரைசியோஃபுல்வம் அதுலேருந்து எடுத்த ஒரு ஆன்டிபயாட்டிக் தான் இது. ஒரு மைக்ரோடியூபியூல் இன்ஹிபிட்டார். இது டெர்மட்டோஃபைட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கின், நெயில்ஸ்லாம் கொடுக்கலாம். இது ஒரு CYP3A4 இன்டியூசர், அதனால் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸுக்கு நிறைய பாசிபிலிட்டி உண்டு. நெக்ஸ்ட் வந்து சைக்ளோபைராக்ஸ். இது பைரிடோன் காம்பவுண்ட், டெர்மட்டோஃபைட்ஸ் ஆஃப் நெயில் இன்ஃபெக்ஷன்ஸில் கொடுக்கலாம். இதுவும் லேக்கராக வருது. அப்புறம் டோல்னஃபேட், இது ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு கொடுக்கறது. லாஸ்ட் ட்ரக் வந்து டேவபோரோல். இது ஃபங்கல் லூசைல் டிஆர்என்ஏ சிந்தடேஸ் இன்ஹிபிட்டர். டோ நெயில் இன்ஃபெக்ஷன்ஸுக்கில் இதை, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸில் இதை கொடுக்கலாம். ஸோ இதுதான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸை பற்றின ஒரு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன். சீக்கிரமாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், உங்களுக்கு இது பயன்படும்னு நினைக்கிறேன். இதை நிறைய, இதை லிசன் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸு. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படிக்கட்டும், அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை என்கரேஜ் பண்ணுறது அதுதான். அப்போ தான் நாங்கள் நிறைய உங்களுக்காக வீடியோஸை தமிழ்லேயும் உங்களுக்காக கொடுக்க முடியும். தேங்க்யூ.